அடுத்து இது பார்த்தீங்க, இது ரொம்ப முக்கியமானது, ஒன் கொஷின் கம்பல்சரி. திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சிகள் செய்தவர் அதை பற்றி சொல்லலாம். திருக்குறளில் முதன் முதலில் பதிப்பித்த ஆண்டு 1812 பழைவு ஒளியேறும் ஞானப்பிரகாசம் தஞ்சையை சேர்ந்தவரும் சரியா. திருக்குறள் அகரத்தில் முடிங்கி நகரத்தில் முடிகிறது முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா. திருக்குறள் இடம்பெற்ற ரெண்டு மலர்கள் அணிச்சம் கோவலை, டிஎன்பிசி கொஷின் இது. மேக்ஸிமம் எல்லாமே டிஎன்பிசி கேட்ட கொஷின் தான். திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மலர்கள் அணிச்சம் கோவலை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம். நம்ம கழுத்தை நெரிக்கிறோம், ஒரு கழுத்தாக இருக்க ஒரு தான் நெரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஒரே பழம் நெருஞ்சி பழம், ஒரே ஒரு விதை குன்றி மணி, ஒரே ஒரு விதை வச்சோம் அது வந்து குன்றுலேருந்து கீழே விழுந்துருச்சு. நம்ம என்ன பண்ணால், குண்டு மாலை நிற்கிறோம், ஒரே ஒரு விதை வச்சுனா அதுவும் கீழே விழுந்துருச்சு எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சம். ஒரே ஒரு அதிகாரம் குறிப்பறிதல், நம்மகிட்ட இருந்ததே ஒன்று ஒன்று தான், அதே வந்து குறிப்பால் வச்சுருக்கோம் குறிப்பறிதல். திருக்குறள் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மூங்கில். திருக்குறள் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மூங்கில் சரிங்களா. திருக்குறளின் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர் 1812 சரிங்களா. முக்கியமான விஷயம் டிஎன்பிசி கொஸ்டின். திருக்குறளில் முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் முத முதல்ல உரை எழுதிய யாருன்னா மணக்குடவர். அதில் பெஸ்ட்டாக வந்து எழுதியிருப்பார், அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்கள்னா 7 இடங்களில் சரிங்களா. 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக இருப்பது, 8 குறட்பாக. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெய்தவர் ஜி யு போப் சரிங்களா. திருக்குறளுக்கு இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டவர்கள் 107 படைப்புகள் இருக்கும் சரிங்களா. அடுத்து பதிப்பித்தவர் பற்றி சில பாயிண்ட்ஸ். குறுந்தொகை சௌரி பெருமாள் அரங்கனார் 1915 பதிப்பித்திருக்காரு. டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டுட்டாங்க. குறுந்தொகை சௌரி பெருமாள் அரங்கனார் 1915. புறநானூர உவேசா 1894. தமிழ் விடு தூது உவேசா வந்து 1930 சரிங்களா. ஸோ இது போன்ற மேலும் தகவல் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நன்றி.